டைகர் ஷெரஃபோட கணபாத் மூவிக்கான டீசர் அனௌன்ஸ்மெண்ட் இப்ப விட்டுருக்காங்க. டீசர் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகும், அக்டோபர் 20 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஜெயம் ரவியோட இரவன் மூவிக்கு சென்சார்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்ப ஒரு புது போஸ்டர் விட்டு அபிஷியலாவே அதை சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 28 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். த்ரிஷாவோட தி ரோடு மூவில இருந்து சந்தோஷ் பிரதாப்போட கேரக்டர் போஸ்டர் விட்டுருக்காங்க. ராம் புத்தினியோட ஸ்கந்தா மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 28 இந்த படம் ரிலீஸ் ஆகும். விஜய் தேவரகொண்ட சமத்தாவோட குஷி படம் அக்டோபர் 1 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது. ஆர்டிஎக்ஸ் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப பிரீமியர் ஆயிடுச்சு. மலையாளம்ல தான் இருக்கு, தமிழ் லாங்குவேஜ் கொடுக்கல. ஆனா கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க அடிஷனலா லாங்குவேஜ் வரும்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல தமிழ் ஆட் ஆக சான்ஸ் இருக்கு. விக்ரமோட துரு நட்சத்திரம் படம் நவம்பர் 24 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சங்கர் இப்போ இந்தியன் 2 கேம் சேஞ்சர்னு ரெண்டு படம் எடுக்கிறாரு. இந்த ரெண்டு படமும் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு இப்ப நம்ம பார்ப்போம். இந்தியன் 2 ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, சிஜி ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு, பேட்ச் ஒர்க் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. அது பெரிய ஒர்க் இல்ல, சீக்கிரமே அதை முடிச்சிருவாங்க. சிஜி ஒர்க் தான் இந்த படத்துக்கு பெருசு, ஏன்னா இந்த படத்துல பீரியட் போர்ஷன் நிறைய இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி சிஜி ஒர்க் நிறைய இருக்கு. கேம் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் இன்னும் 30% ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. இந்த ரெண்டு படத்தையும் முடிச்சிட்டு சங்கர் அடுத்து வேல்பாரி எடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கான ரைட்ஸ் சங்கர் தான் வச்சிருக்காரு. ஜியான் விக்ரமோட மகாவீர கர்ணா டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்தை ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதுக்கான ஆரம்பம் தான் இது. ஜவான் படம் இப்ப வரைக்கும் 979 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இன்னும் இந்த படம் 1000 கோடி டச் பண்ண 21 கோடி கிட்ட தான் தேவைப்படுது. மோஸ்ட்லி இன்னைக்கு வசூல் சேர்க்கும் போது 1000 கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த படம் 1000 கோடி கலெக்ஷன் வந்திருக்கா இல்லையானு. இந்த 1000 கோடியில பாத்தீங்கன்னா 500 கோடி ஹிந்தி வெர்ஷன் மட்டுமே கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த படத்தோட ஹிந்தி வெர்ஷன் மட்டுமே 500 கோடி வசூல் பண்ணிருக்குன்னா நார்த் இந்தியா மார்க்கெட் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இதனாலதான் நம்ம தமிழ் மூவிஸ் நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிக்கணும்னு நான் சொல்றேன். சிம்புவோட ரீசெண்ட் லுக் போட்டோ ஒன்னு செம்மையா வைரல் ஆகுது. கூடவே STR 48 ஷூட்டிங்கும் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே இந்த படத்துக்கான கேஸ்ட் அப்டேட், டெக்னீஷியன்ஸ் அப்டேட் எல்லாம் அடுத்து சொல்ல போறாங்க. இப்ப இந்த படத்துக்கான டெஸ்ட் ஷூட்டும் சென்னையில சீக்கிரட்டா போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லியோட யூகே டிக்கெட் புக்கிங்ல லியோ இப்போ 28,000 டிக்கெட் வித்திருக்கு. இந்த படத்துக்கான டிக்கெட்ஸ் விக்க விக்க ஷோஸும் புதுசா அடாக்கிட்டே இருக்கு. இப்ப யூகேல ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்ல ஃபர்ஸ்ட் டேல அதிகமா கலெக்ஷன் வந்த லிஸ்ட்ல லியோ படம் இப்ப 4th பிடிச்சிருக்கு. புக்கிங்லயே இந்த படம் 4th வந்துருச்சு. ரிலீஸ்க்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. சோ அதுக்குள்ள 1st வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. லியோட நார்த் அமெரிக்கா புக்கிங்ஸும் செப்டம்பர் 27 ஸ்டார்ட் ஆக போகுது. கூடவே லியோட ஆடி லான்ச் பத்தி ஒரு சின்ன பிரச்சனை போச்சு, அதை பத்தியும் லைட்டா பார்ப்போம். லியோட ஆடி லான்ச் செப்டம்பர் 30 நடக்க போறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா லியோட ஆடி லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல நடக்கணும்னா லியோ படத்தோட சென்னை செங்கல்பட்டு நார்த்தார்காடு சவுத்தார்காடு ரைட்ஸ் ரெட் ஜெயண்ட் கிட்ட கொடுத்தாதான் கவர்மெண்ட் அங்க ஆடி லான்ச் நடத்த பெர்மிஷன் கொடுக்குன்னு ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு. இதுக்கு ப்ரொடியூசரே பதிலடி கொடுத்துட்டாரு. அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் ஆடி லான்ச்ல இல்லன்னு ப்ரொடியூசர் நேத்து சொல்லிட்டாரு. லியோ அப்டேட் 1 வரும்னு சொன்னாங்க, ஏன் இப்ப அப்டேட் குடுக்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்குமே அந்த டவுட் தான். அப்டேட் கேப் விடுறாங்க, ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லியோ மூவிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்க போறதா சொல்றாங்க, இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி ஏ வர வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா தளபதிக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம். சோ யூஏ வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. லியோட டிக்கெட் புக்கிங் எப்போ ஸ்ரீலங்கால ஓபன் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி இன்னும் 1 இதுக்கான அப்டேட் வந்துடும். கங்குவா படத்தோட ஆடி லான்ச் பிரம்மாண்டமா நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பிரம்மாண்டமா தான் நடக்கும். இது வரைக்கும் சூர்யா மூவிஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இதுல இருக்கும். கமலஹாசன் 2 ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்ப ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அக்டோபர்ல இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் வரும். லியோட யூஎஸ்ஏ டிக்கெட் புக்கிங்கோட லிங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு லிங்க் இல்லன்னு நினைக்கிறேன், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஃபேன் ஷோ தான். இப்ப செப்டம்பர் 27 ஸ்டார்ட் ஆக போற புக்கிங்ல லிங்க் கண்டிப்பா இருக்கும். ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் ஜோக்கர் மூவிலாம் தமிழ்ல இருக்கா, தமிழ் படம் 1 எந்த ஓடிடியில இருக்குன்னு படத்துல போய் கேட்டிருக்காரு. ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் ஜோக்கரும் தமிழ்ல இல்ல, ஜோக்கர் படத்துக்கு மட்டும் செப்டைட்டில் தமிழ்ல இருக்கு. தமிழ் படம் 1 அமேசான் பிரைம்ல தான் இருந்திருக்கு, ஆனா இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்ப எந்த ஓடிடியில இருக்குன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணல. டைரக்டர் சரண் அண்ட் லிங்குசாமியோட நெக்ஸ்ட் மூவி ஒருத்தர் கேட்டிருக்காரு. லிங்குசாமி அடுத்து பையா 2 எடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரணோட அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல. வீரமே வாக்கு சுடும் படம் ஹிட்டா ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். மார்க் ஆண்டனி மூவில 2-3 ஓல்டு சாங்க ரிமிக்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த சாங் எல்லாம் தனியா வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வரும்போது அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. குண்டூர்காரன் பேன் இந்தியா படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் இந்த படம் பேன் இந்தியாவா ரிலீஸ் ஆகும்னு சொல்லல, இனிமே சொன்னா நான் சொல்றேன். புல்புலையா 3 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வரும், அபிஷியலாவே இதை சொல்லிருக்காங்க. பிரபாஸோட லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். நந்தலால மரகத நாணய மூவிஸோட கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் இந்த மூவிஸ்க்கு டிராக்கர்ஸ் ட்ராக் பண்ணல, ஆனா நந்தலாலா படம் ஆவரேஜா போயிருக்கு. மரகத நாணய ஹிட். ருத்ரன் ஓடிடி அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இந்த படம் சென்னெக்ஸ்ல இருக்கு. இந்தியால யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு கரெக்டா தெரியல, ஷாருக் கானா இருக்குன்னு நினைக்கிறேன். போர் தொழிலுக்கு பார்ட் 2 லீடு கொடுத்தாங்க. சோ போர் தொழில் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இதுக்கு ஃபியூச்சர்ல பார்ட் 2 வர சான்ஸ் இருக்கு.
அதிகார மூவியோட ஸ்டோரிய துரை செந்தில்குமார் சூரிய வச்சு பண்றதா சொல்றாங்க. இது உண்மையா? அப்போ லாரன்ஸ்க்கு பதில் தான் சூரிய நடிக்கிறாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அவங்க கரெக்டா சொல்லல. ஆனா அதிகாரம் படத்துக்கும் சரி, இப்ப சூரிய படத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வெற்றி மரணம் தான் கதை எழுதியிருக்காரு. சோ ஒரே கதையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அனிமேஷன் மூவிலாம் பாப்பீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன். விடாமுயற்சி மூவில சஞ்சய் தத்து இருக்காருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சஞ்சய் தத்து இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டாப் 10 தமிழ் மூவிஸோட தமிழ்நாடு கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன். சோ நாளைக்கு இல்ல நாளானிக்கு இதை பத்தி ஒரு தனி வீடியோ ஷார்ட்ஸா வரும். நெல்சன் எடுத்த எல்லா படமும் ஹிட் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லா படமும் ஹிட் தான். நெல்சன் பத்தி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். தற்காப்பு படையும் கூலி படையினு ஒரு மூவி விஜய் சூப்பர்ல போட்டாங்க. அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்தா ஆனா கண்டுபிடிக்க முடியல. லியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம ஊர்ல என்ன கன்ஃபார்மா தெரியல, ஆனா கேரளா கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகும். இதை பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இன்னைக்கு நான் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. இன்னைக்கு ஃபேஸ் ரிவீல் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், இதான் நான் பாருங்க. போட்டோ பார்த்து சின்ன பையன் நினைச்சிடாதீங்க. 24 வயசு ஆகுது எனக்கு. இந்த போட்டோ பழைய போட்டோ. இந்த போட்டோ எடுத்து ஒரு 3 வருஷம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, என் போன்ல கேமரா டேமேஜ் ஆயிருக்குன்னு, அதனால போட்டோ எடுக்க முடியல. இருந்தாலும் பெருசா இப்ப டிஃபரன்ஸ் இருக்காது, மீச தாடி மட்டும் இருக்கும். நான் புது போன் வாங்கிட்டு ஒரு லைவே உங்களுக்கு நான் போடுறேன். நான் வீடியோ எதுல எடிட் பண்றேன், யூடியூப் எப்படி ஓபன் பண்ணேன்னு கேட்டிருக்கீங்க. கைன் மாஸ்டர்ல தான் நான் வீடியோ எடிட் பண்றேன். யூடியூப் எப்படி ஓபன் பண்றதுன்னு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து தான் நான் ஓபன் பண்ணேன். நான் என்ன வேலை பாக்குறேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆனா சேனலுக்காக வீட்டுல தான் இருக்கேன். நான் டைரக்டராக தான் ஆசைப்பட்டேன், ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னால ட்ரை பண்ண முடியாது. இருந்தாலும் சினிமா பத்தி ஏதாச்சும் செய்யணும்னு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். வேற ஏதாச்சும் என்ன பத்தி தெரியணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நாளைக்கு நான் சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.